நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சில வித்தியாசமாக இருக்கக்கூடிய கேஜெட்ஸை பற்றி தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு கேஜெட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குரிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. அப்படி தாங்க நான் வந்து எப்படி எப்படி உங்களுக்கு வந்து டான் டான்னு நோட்டிஃபிகேஷன். மோட் இங்க் பிரிங்கர் இந்த ஒரு டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து டேட்டூ வந்து டெம்பரவரியாக போடக்கூடிய ஒரு டிவைஸ் தாங்க இது. நம்ம வந்து எந்த ஒரு டேட்டூ மாஸ்டர்கிட்டையும் போக தேவையில்ல, எந்த ஒரு சலூன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த நீடில் வச்சு டேட்டூ போடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு கேஜெட் வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த வந்து நீங்கள் டேட்டூ போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல வந்து பிரிண்ட் போடுற மாதிரி தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம உடம்புல வந்து பிரிண்ட் போடுற மாதிரி தாங்க. ஆனால் என்னென்னா ஹியூமன் ஸ்கின் மேலே இது வந்து பிரிண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான டிசைன்லாம் நம்ம வந்து இன்டர்நெட்டில் பார்த்தா அதை வந்து நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடம்புல வந்து பெருசாக நம்ம ஏதாச்சும் டேட்டு போடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆசைப்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து சின்ன சின்னசாக நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி வந்து டேட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதையும் இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டிலே போடக்கூடிய ஒரு ஹோம்மேடு பிரிண்டிங் போடக்கூடிய ஒரு டேட்டு மிஷின் அப்படின்னு இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட் இங்க் அப்படின்னு சொல்கிறது வந்து தனி ரேட்டும் பிரிங்கர் அப்படின்றது ஒரு தனி ரேட்டும் நிற்கிறாங்க. பிரிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காத, அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் இது வந்து தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு இந்த இங்குடைய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேட் கேப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு காஃபியோ க்ரீன் டீயோ இல்லை ஏதாச்சும் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடித்தா நம்ம பாடி வந்து பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எனர்ஜி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ஒரு கேஜெட்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூபர் மேட் பிளான்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து இருக்கக்கூடிய இலையிலேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து அந்த காலத்தில் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து புழிஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய சாறை வந்து அவங்க வந்து குடிப்பாங்க. அது குடிக்கிறதுனால வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து செம்மையான ஒரு எனர்ஜி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாரம்பரிய முறையாக தாங்க அங்கே வந்து செஞ்சுட்டு வராங்க. இது வந்து நம்ம வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு முறையாக இருக்குங்க. இதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மாதிரி அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதனால் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பாட்டில் மாதிரி நம்ம வந்து வந்து கேப் மாதிரி இருக்குமாங்க, அதை வந்து நம்ம பாட்டில் மேலே போட்ட மாரி நம்ம வந்து குடித்தா நம்மளுக்கு வந்து செம எனர்ஜி எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தீங்கு விளைவிக்காமல் இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பொருளாக தாங்க இருக்குது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்குமே தீங்கும் விளைவிக்காமல் இது வந்து என்விரான்மெண்டலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டிவைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. ட்ரைவ் ஸ்லைடு இப்போ வந்து மாடர்ன் லேப்டாப்ஸ் எல்லாமே ரொம்பவும் சின்னஸாக ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் தாங்க இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக எது மாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்புடைய மெமரி தாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணி அதோட மெமரி வந்து நம்மளுக்கு வந்து பத்துறதே இல்லை. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக ஒரு மெமரி ட்ரைவ்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது ஹார்ட் டிஸ்க் தாங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து சொருவி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது வந்து சில பேருக்கு வந்து என்ன ஏற்படுத்துன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணவே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே இது ஒரு சொல்யூஷனாக இது வந்து கொண்டு வராங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம லேப்டாப்போட பின்னாடி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து கொண்டு வந்திருக்காங்களாங்க. இதுவே ஒரு டிசைன் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, இதுவே ஒரு இனோவேட்டிவ் தாங்க இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் வரைக்கும் இதோட ரேட் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. ஐ டச்லெஸ் பேக் ரீசீலர் இந்த ஒரு டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே அந்த பிளாஸ்டிக் கவரை தான் திறந்து பின்னாடி க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்கள் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து எப்படி தான் இந்த மாதிரி சீல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இது வந்து ஹீட் பண்ணி அந்த பேக் வந்து ஒட்டைக்கிற மாதிரி இது வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டக்குன்னு செகண்ட்ஸில் இது வந்து சீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஒரு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து அது வந்து திறந்தே கவர் வச்சுருந்தனால சில டைம் வந்து அதோட ஸ்மெல்லு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக வரும் இல்லைங்களா, இது வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கையே வந்து நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வந்து அந்த பேக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இது வந்து சொல்கிறாங்க. இது மூலிமா நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரிங்களாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மேக்னெட்
கேரட் மாதிரி ஒட்ட வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுற டைமில் வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து ரீசேல் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. சில்வர் ஹேங்கர், இது என்னென்னா இது ஏதோ ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணா, இது வந்து சாக்ஸு தாங்க. இது வந்து ஆனால் ஒரு ஸ்பெஷலான இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சாக்ஸோடைய த்ரெட்டெலாம் பார்த்தீங்கன்னா சில்வர்னால் செய்யப்பட்ட த்ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா சில்வரால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து எதுக்காகனா ஒரு ஆன்டி பேக்டீரியலாக அது வந்து ஆக்ட் ஆகும், அதாவது எந்த ஒரு பேக்டீரியாவும் இது மேலே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்கையுமே சாக்ஸில் வந்து அவ்வளோ கூடிய சீக்கிரம் இது வந்து ஃபார்ம் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடய என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராதுங்களாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வந்து வேர்வை வரும் இல்லைங்களா, இது வந்து முற்றிலுமே இது வந்து தவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 4000 ரூபாய் ரேட் வரைக்கும் இது வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிங் ஃப்ளையிங் செக்யூரிட்டி கேமரா, இந்த ஒரு டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு காம்பேக்ட், அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்குங்களாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ரோம் பண்ணக்கூடிய ஒரு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா நேரமும் வீட்டில் இருக்க முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து கேமரா வந்து யாராச்சும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கலாங்க. அதாவது நம்ம கேமராவுக்கும் இது வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக இது வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ட்ரோன் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வந்து இது வந்து ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் வந்து இது வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து அது வந்து சுற்றிட்டு இருக்கும் போது எந்த ஒரு இடத்துலையும் இது போய் இடிச்சிக்கூடாது அப்படின்றதுக்காக கொலிஷன் அவாய்டன்ஸ் டெக்னாலஜியும் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் என்டர் ஆகிட்டால் அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க இமேஜஸ் வந்து ஃபோட்டோ பிடிச்சி நம்மளுக்கு வந்து உடனுக்குடன் இது வந்து அமைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிக்ஸட் கேமரா இருக்குங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இது வந்து தீர்வு பண்ணிடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலுடைய 94th வீடியோங்க. நம்ம வந்து 100 வீடியோ டச் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேஜெட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க.